இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தமிழம் சச்சந்தம் எபிசோடில் அர்ஜுன் வந்து அவர் நினச்ச மாதிரியே வந்து இந்த கம்பெனியில் ஒரு ஆள் ஆக்கணும், நம்ம வந்து இந்த கம்பெனியை நம்மளை நம்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஏற்ற மாதிரியே நிறைய சுச்சுவேஷன்ஸ் அமையுது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி எபிசோடில் கரெக்டாக பால் போட்டு சிக்ஸர் அடித்து கோதையம்மா மனசில் வந்துட்டு நம்ம மாப்பிள்ளையும் இந்த ஆஃபீஸோட டைரக்டர் ஆக்கிட்டா என்ன அப்படின்னு யோசிக்க வச்சுட்டேன். அதனுடைய கண்டினியூஷனாக நாளைக்கு எபிசோடில் நம்ம அர்ஜுன் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கிட்ட இந்த மாதிரி சரஸ்வதிக்கு டவுட் வந்துடுச்சு, கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும், ஏன்னா வந்துட்டு படிக்கலைன்னு அர்த்தம், ஆனால் படிக்கலைனாலும் நல்ல புத்தி கூர்மையாக தான் இருக்குது, அதனால் அவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், எல்லாத்தையும் நோட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எச்சரிக்கை பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் பிட்டெல்லாம் போட்டேன்ல, கண்டிப்பாக கோதை நாளைக்கே வந்துட்டு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், என் பிள்ளைங்களும் அதுக்கு ஒத்துக்குவாங்க நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக இதை ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ரெண்டு பிள்ளைங்க வந்து டிரெக்டர் அப்படின்ற மாதிரி என் மருமகனும் வந்து இந்த கம்பெனியோட டிரெக்டராக தான் போட போகிறேன். ஏன்னா யாரோ ஒரு மூணாம் மனுஷன் வந்து என் மருமகனை வந்து இந்த மாதிரி சாதாரண ஒரு எம்ப்ளாயி தானே, சம்பளம் வாங்குறவன் தானே அப்படின்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல, அதனால் அவருக்கும் ஒரு பொசிஷனை நான் தரேன் அப்படின்னு சொல்லி கோதையம்மா சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்லி நக்கல் பண்ணி சிரிச்சிட்ருக்க போகிறாரு. ஆனால் அதே மாதிரியே கோதையம்மாவும் வந்து அதே டோனில் வந்து சொல்ல போகிறாங்க, இதனால் என்னோட முதல் சக்ஸஸ் இதுதான், கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என் பேரில் மாற்ற தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிளான் போட, இது எதுவுமே சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி சரஸ்வதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிறது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க.